हेलो फ्रेंड्स वेलकम टू आसी किचन इनकी नम्म किचन एन्न पाक्क पोरोना और टिफन आइटम दांगा आमांगा अदुवुं नल्ला सलिक्की रोम्बवे नल्लदा आक्कक्कूडिय सलियेल्लाम சீக்கிரமா நமக்கு நுரையீரல் இருக்க சளி கூட போகக்கூடிய ஒரு மூலிகை தாங்க பார்க்க போகிறோம். இந்த பாருங்கள், இதுதான் அந்த கீரை. இது ஒரு வகையான கீரைங்க. இது வந்து முள்ளு முருங்கை கீரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கீரையை நம்ம பிச்சு எடுத்து இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த இலை. இதோட நடு தண்டு மட்டும், நம்ம கீரையில் உள்ள தண்டை மட்டும் எடுத்துக்கணும். மிச்சப்படியே ஒன்றும் இது இல்லை, அதுதான் கொஞ்சம் அரையாது நமக்கு. இது வந்து பொடிசாக நீங்கள் சிசரில் கட் பண்ணிவிட்டு தோசை மாவு ஊற்றிட்டு அது மேலே ஊற்றினா கூட பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா அது வந்து யாரும் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, பசங்கள்லாம் தூக்கி போட்டுருவாங்க, நம்மளே கூட எரிச்சலாக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக பிச்சு போட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட்டு அதை வந்து நாம் மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றி நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதோட டேஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும், நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். இது வந்து பச்சை வாசனைங்கிறதே நமக்கு தெரியாது. பாருங்கள், நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்பலாம் ஃபைனாலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு நமக்கு அரைச்சிட்டா போதுமானது. இப்போ நம்ம இட்லி மாவு தோசை மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து இதை நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ஒரு அதாவது ஒரு பத்து தோசை வர்றதுக்கு வந்து நல்ல ஒரு 20 இருபத்தஞ்சி இலை இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலேயும் வேணாம், அது கம்மியாகவும் வேணாம், நல்லாயிருக்கும். இது அந்த ஸ்மெல்லும் நமக்கு தெரியாது, பச்சையாக கலந்து வச்சுருக்கோங்கிறது அரைச்சி ஊற்றிருக்கோங்கிறது தெரியாது. பிள்ளைங்களுக்கும் நம்ம வந்து குட்டி பசங்களுக்கும் இது வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஊட்டிட்டோம்னா அதுங்களும் சாப்பிட்டுப்பாங்க. இதோட பெனிஃபிட்டை வந்து சொல்கிறதுக்கே வார்த்தைகள் இல்லை, அந்தளவுக்கு நமக்கு சளியிலேருந்து நல்லாவே நமக்கு கொண்டு வரும், சளியை அறுத்துட்டு வந்துடும்னு சொல்லுவாங்க இந்த கீரை போட்டு நம்ம சாப்பிட்டோன்னா. இப்போ வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நம்ம தோசை வாத்திரலாம். சூப்பராக நமக்கு தோசை வருது பாருங்கள். தோசையுமே நல்லா அழகாக நம்ம எப்படி எவ்வளோ தூரம் வந்து நீட்டி விடுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லா நமக்கு பறந்து வரும். இது வந்து நெய் அல்லது நல்லெண்ணெய் அல்லது ஆயில் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து நெய் போட்டிருக்கேன். எங்கள் பொண்ணுக்கு வந்து நெய் பிடிக்கும் அப்படின்றதுனால நான் நெய் போட்டு வச்சுருக்கேன். நல்லாவே நமக்கு கிறிஸ்பியாகவும் வருங்க. நம்ம மாவோட கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு முக்கியம். தண்ணி வந்து இது கீரை அரைச்சி ஊற்றுறதுனால இட்லி மாவு பதத்தில் நம்ம மாவு ஆட்டி வச்சோம்னா இந்த தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா பஞ்சு பஞ்சுன்னு மெத்து மெத்துன்னு வருங்க இட்லி ஊற்றினாலும். இதில் நான் வந்து தோசை ஊற்றிருக்கேன் இன்றைக்கி. இதே அப்படியே நீங்கள் இதே மிக்சிங் அப்படியே போட்டு நீங்கள் இட்லி வாத்தாலும் அவ்வளோ சூப்பராக வரும். இதுக்கு வந்து ப்ளைன் தேங்காய் சட்னி ரொம்பவே காம்பாக்டாக இருக்கும். அதுக்கு நமக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 5-6 பல் பூண்டு, சும்மா 1 இன்ச்சு சைஸில் 1/2 இன்ச்சு சைஸில் இஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு 4-5 பச்சை மிளகா, அது உங்கள் காரத்துக்கு. பொட்டுக்களை வந்து வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. சும்மா பேருக்கு நான் ஒரு 4-5 போட்டிருக்கேன், அவ்வளோதான். இதை வந்து நம்ம உப்பும் போட்டு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டிஃபன் ஐட்டம் ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசைக்கு இந்த தேங்காய் சட்னி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும், மேட்சிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது தோசை. நல்ல நெய்யோடு சுட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த தோசையில் நீங்கள் மேலே பொடியும் போட்டு நீங்கள் எப்பவும் போல் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் டு ஆல்.